வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன் அவுட் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட நினைவு நாளை ஒட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினோட தலைமையில் சென்னையில் அமைதி பேரணி நடந்திருக்கு. இந்த பேரணியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த பேரணி எங்கேருந்து எது வரைக்கும் நடந்தது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியோட 5வது வருஷ நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியோட சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினாரு. அதுக்கப்புறம் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏகளும் வந்து கருணாநிதியோட சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறமா சென்னை ஓமந்தூரார் அரசு தோட்டத்தில் இருந்து மெரினால இருக்கக்கூடிய கருணாநிதியோட நினைவிடம் வரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அமைதி பேரணி நடந்தது. இதுல வந்து அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏகள் உள்ளிட்ட பலர் வந்து கலந்துகிட்டாங்க. பேரணியோட நிறைவுல வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதியோட நினைவிடத்துல அஞ்சலி செலுத்தப்பட்டுச்சு. கருணாநிதியோட 5வது வருஷ நினைவு நாளை முன்னிட்டு அவரோட நினைவிடம் வந்து வண்ண பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பேரணியில வந்து குறிப்பா துரைமுருகன், பொன்முடி, ஏவா வேலு, கே என் நேரு அப்படின்னு அமைச்சர்கள் மட்டும் இல்லாம நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானவங்க வந்து கலந்துகிட்டாங்க.